நண்பர்கள் அனைவருக்கும் நமது ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக வணக்கங்கள். அன்பர்களே, இன்றைக்கி நம்மளுடைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்து சாஸ்திரம், அதாவது நம்ம வீடு கட்டக்கூடிய வாஸ்து சாஸ்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பதிவு அடுக்குமாடி குடியிருப்பில் நாங்கள் ஏற்கனவே வாழ்ந்துட்டுருக்கோம், ஆனால் எங்களால் சில மாறுதல்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. உங்களால் பெரிய அளவில் மாற்றம் செய்ய முடியலைனாலும் சிறு சிறு மாற்றங்களில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அந்த குறிப்பில் இருந்தால் நீங்கள் மாற்றிக்கலாம். ஆனால் புதுசாக வீடு கட்டிட்டு மனை வாங்கி புது வீடு கட்டிட்டு போக போகிறவங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பதிவில் வர தகவல் உங்களுக்கு மிக மிக பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். நண்பர்களே, வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். வாஸ்து சாஸ்திரம் அப்படின்றது மக்களுடைய நல்வாழ்வுக்காக அவங்களுடைய தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்வதோடு மட்டும் இல்லாமல், அவங்க கற்ற கட்டடம் மனிதன் இயற்கையோடையும் இந்த பிரபஞ்சத்தின் ஒழுங்கோடையும் இசைந்து போகிறதுக்காக, அதாவது ஒத்துழைச்சு போகிறதுக்கு உதவக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. வாஸ்து சாஸ்திரத்தோடைய நோக்கமும் அதுதான். இதன் அடிப்படையில் நம்ம வாழ்க்கைக்கு அவசியமான சில வாஸ்து சாஸ்திர குறிப்பை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீட்டில் உள்ள அறைகள் எண்ணிக்கையை வந்து ஒற்றைப்படையில் நம்ம அமைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் முன்ன சொன்ன மாதிரி நாங்கள் ஏற்கனவே அடுக்குமாடி குடியிருப்பில் இந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்கோம், அதனால் எங்களால் வந்து இந்த மாதிரி இருக்க முடியாது அப்படின்ற அன்பர்கள், உங்களுக்கு இந்த பதிவில் வேறு ஏதாவது சில மாற்றங்கள் இருந்தால் நீங்கள் பின்பற்றுங்க. ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய முழு விவரமும் புதுசாக வீடு கட்டிட்டு போகிறவங்களுக்கு நிச்சயமாக பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் வீட்டில் உள்ள அறைகளை எண்ணிக்கையை வந்து ஒற்றைப்படையில் அமைக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டுக்கு காலி இடம் அமைக்கணும், அதாவது கொஞ்சம் வீட்டுக்கு காலி இடம் ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வடக்குலேயோ இல்லைனா கிழக்குலேயோ அதை அமைச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. கழிவு நீரை வீட்டுக்கு கிழக்கு இல்லைனா வடக்கில் வெளியேற மாதிரி அமைக்கலாம். இது தனியாக அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் மாறுதல் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வாஸ்து உங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பாக இருக்கும். வாசல் படி வந்து ஒற்றைப்படையில் அமைக்கிற மாதிரி இருக்கணும். மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியோ தெற்கிலிருந்து வடக்கு நோக்கியோ ஏறுற மாதிரி அமைக்கணும். மாடியை வந்து வடக்கில் இல்லைனா கிழக்கில் கட்டலாம், அதாவது மாடிப்படி வடக்கு நோக்கி ஏறுற மாதிரியோ இல்லைனா கிழக்கு நோக்கி ஏறுற மாதிரியோ அமைக்கணும். அப்புறம் கிணறு, இந்த மாதிரி போரிங்கு, நீர்த்தொட்டி இந்த மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து கிழக்கில் இல்லைனா மேற்கில் அமைக்கிறது நல்லது. கழிவறையை வந்து வடக்கு பார்த்து அமர்ற மாதிரி நீங்கள் அமைக்கணும், அது ரொம்ப நல்லது. ஈசான மூலையில் கழிவறையை வந்து அமைக்கவே கூடாது. அப்புறம் மாணவர்கள் வந்து கிழக்கு நோக்கி உட்கார்ந்து படித்தா கல்வி சிறப்பாக இருக்கும். வியாபார ஸ்தலத்தில் கூட கிழக்கு இல்லைனா வடக்கு நோக்கி தான் அமரணும், ரொம்ப நல்லது. இரும்பு பெட்டி இல்லைனா பீரோ இந்த மாதிரியான பொருட்கள் தென்மேற்கு மூலையில் கிழக்கு இல்லைனா வடக்கு நோக்கி வச்சா ரொம்ப நல்லது, செல்வம் நிலச்சிருக்கும். தண்ணீர் தொட்டி வந்து வீட்டோட கன்னி மூலையில் மாடியில் அமைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் பாகப்பிரிவினை செஞ்சால் மூத்தவங்களுக்கு வந்து மேற்கு இல்லைனா தெற்கு பகுதியை கொடுக்கணும், இளையவங்களுக்கு கிழக்கு இல்லைனா வடக்கு பகுதியை கொடுக்கணும். வீட்டோட அருகில் மாமரம், வாழைமரம், வேப்ப மரம், எலும்பிச்சை மரம், மல்லிகை செடி இந்த மாதிரி தான் வளர்க்கணும். ஆலமரம், பனைமரம், எருக்கு, எட்டி மரம், வில்வ மரம், முருங்கை மரம், பப்பாளி, அகத்தி செடி, இலுப்ப மரத்தை வந்து வளர்க்கக்கூடாது. வெளியில் இருக்கும் ரோடு மட்டத்தை விட, அதாவது வெளியில் நம்ம வீட்டுக்கு வெளியில் இருக்கிற அந்த ரோடு மட்டத்தை விட வீட்டோட தளம் வந்து உயரமாக இருக்கணும், தாழ்வாக இருக்கக்கூடாது. சரியா அன்பர்களே, திருமணமாகாத பெண்கள் வீட்டோட வடமேற்கு அறையில் படுக்கிற மாதிரி செஞ்சால் விரைவில் திருமணம் கூடி வரும். அன்பர்களே, இந்த பதிவில் வரக்கூடிய தகவல் நான் சொன்ன மாதிரி புதுசாக வீடு கட்டிட்டு போடுறவங்களுக்கு மிக மிக பயனளிக்கக்கூடிய பதிவாக இருக்கும். ஆனால் ஏற்கனவே நாங்கள் ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான சில குறிப்புகள் இதில் இருக்கும். அது எது தேவையோ அதை நீங்கள் எடுத்து சில மாறுதல்களை கொண்டு வரலாம்.
நம்மளுடைய அன்பர்கள் அனைவரது வீட்லேயும் பல சுபிட்சம், மங்களம், சிறப்புகள், அது மட்டும் இல்லாமல் பல நன்மைகள், இறைவனோட அருள் உங்களுக்கு பூரணமாக தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு நம்மளுடைய ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அன்பர்களே, நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய, ஓம் அகதீசாய நமஹா.